எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மாடல் டெஸ்ட் 6-க்கான காணொளி. முதல் கேள்வி: தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் திருவெம்பாவை. அடுத்து: சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் அனுமன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படைப்பு ஆலாபனை. அடுத்து: கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் கவுந்தி. தமிழ் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றது? கௌதம புத்தர். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். தமிழ் தென்றல் திருவிகா. உலகளாவிய செம்மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம். நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல் அகநானூறு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மொழிந்தவர் திருமூலர். அவர் இயற்றிய நூல் திருமந்திரம். அடுத்து: பொருத்தமான இணை வங்க சிங்கம் நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வங்க சிங்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதேமாதிரி தேசியம் காத்த செம்மல் வந்து முத்துராமலிங்க தேவர். மராட்டிய வீரர் சிவாஜி. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்தது: நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு. அடுத்து: முதற்றே உலகு எனும் முடியும் குரலில் உலகு என்பதன் வாய்ப்பாடு பிறப்பு. பாகட்காய் என்பதை பிரித்தால் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது மேலே கண்ட அனைத்தும் விட்டமின் கே, கால்சியம், அயன். டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது? ஏடஸ் எகிப்தி. டெசிபல் என்பது ஒளியின் அளவுகோல். ஒளியின் அளவுகோல். ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறது? ஆப்ஷன் பி, ஆக்சிஜனுடன் யுவி ரேடியேஷன், அதாவது யுவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது. த இன்ட்ராக்ஷன் ஆஃப் யுவி ரேடியேஷன் வித் ஆக்சிஜன், த ஓசோன் லேயர் ஃபார்ம்ஸ். எண்ணெயிலிருந்து டால்டா குறைப்பு மூலம் தயாரிக்கப்படுகிறது, அதாவது ரிடக்ஷன். ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும். கார் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டினை சரிபார்க்க ஹைட்ரோமீட்டரை நாம் பயன்படுத்துகிறோம். அக்கருவி திரவத்தில் உள்ள அடர்த்தியை அளவிடுகிறது. கீழ்கண்டவற்றில் எதில் பங்குச்சந்தை பரிவர்த்தனை இருக்கும்? நிதி பத்திரங்கள். நிதி பத்திரங்கள். ஒரு காசோலை எத்தனை மாதத்திற்கு பின் காலாவதி ஆகும்? 3. இளம்பிராயம் என்பது டீனேஜ். டீனேஜ். மருத்துவரின் தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் கலீலியோ. கலீலியோ. அக்மார்க் சட்டம் இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது? 1937. 1937. கீழ்கண்டவற்றில் எதன் அடிப்படையில் அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? அணு பிளப்பு. மூவர்ண கொடி முதன் முதலில் எப்போது ஏற்றப்பட்டது? 1929 டிசம்பர் 31. இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி பிரஞ்சால் பட்டீல். ஒரு புகைப்படத்தை காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார்.
புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவு முறை? சகோதரர். வினோதமான ஒன்றை தேர்வு செய்க. பிரபஞ்சம், பிரபஞ்சம். நன்றி.